हेलो फ्रेंड्स, वेलकम टू कलकल किचन। इन्नैक्कु नम्म पाक्क पोर डिश नंडु मसाला। इदुक्कु सट्टी सूडानदुम ना नल्लेण्णै ऐड पण्ण पोरेन। ओरु 5-ல இருந்து 6 स्पून नल्लेण्णै ऐड पण्णिक्कोंग। नल्लेण्णै ऐड पण्रनाल इंद डिश रोम्ब वासमा इरुक्कुम। नल्लेण्णै कोंज सूडानदुम करुवप्पिलै ऐड पण्रेन। அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான salt ஆட் பண்ணிறேன். ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்குங்க. தக்காளி வெங்காயம் வதங்கனதும் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் धनिया தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேக்கறேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேக்கறேன். எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கணும். அதுக்கு அப்புறம் 1 கப் தண்ணி ஆட் பண்றேன். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, இது வந்து கிரேவி டைப் தான். தண்ணி ஊத்தி இந்த மசாலாலாம் பச்சை வாசம் போற வரைக்கும் 10 நிமிஷம் மூடி போட்டு குக்க பண்ணுங்க. இப்போ இந்த மசாலா நல்லா குக்க ஆனதும் சுத்தம் பண்ணி வச்சிருக்க நண்டை பாதி பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அத இந்த மசாலால சேக்கறேன். நண்டை சேர்த்ததுக்கு அப்புறம் 15 நிமிஷம் குக்க பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியா கொத்தமல்லி இலைகளை தூவி இருக்கேன். மிளகையும் சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சிருக்கேன், அத கடைசியா நான் தூவி பிரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். அவ்ளோதாங்க, ரொம்பவே டேஸ்டான நண்டு மசாலா ரெடி. இத எல்லாரும் செஞ்சு பாருங்க, உங்க ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்டு கால பிராக்சர் பண்ணிட்டாருங்க. பிராக்சரா? ஐயா 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 ஐயா. அக்கி, நண்டுக்கு வலிக்காது. நான் வளக்குறதுக்கா வாங்குனீங்க?